சார் பிலிம் பை பிரபு சலமன் போடலாமே, ஏன் ஏசன் போடுறீங்க? பிரபு சலமன் போடுங்க, டைரக்டர் இல்லீங்க. போடுற சார் பிலிம் பை பிரபு சலமன் தான், ஏசு கிடையாது. டைரக்டர் பிரபு சாலமனோட செம்பி படம் வர டிசம்பர் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில அந்த படத்தோட பிரஸ் ஷோ இன்னைக்கு போட்டிருக்காங்க. படத்தோட முடிவுல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு ஒரு பைபிள் வசனம் இடம்பெறுது. இதுதான் இப்ப சர்ச்சையாகி இருக்கு. அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் சிலர் டைரக்டர் பிரபு சாலமன் கிட்ட, ஏன் கிறிஸ்துவ மதத்தை திணிக்கிறீங்க, படம் எடுத்தது இயேசுவா இல்ல படத்துல வர அஸ்வின் இயேசுநாதரான்னு கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அன்பு கொடுக்கறது இயேசு மட்டும்தான்னு ஒரு லைன் வருது. அப்படி அதுல சொல்லியே சார், நான் சிறு வயதிலிருந்து நான் கிறிஸ்தவன், நான் அதுல பழக்கப்பட்டு வேதத்துல வளர்றேன். அதே மாதிரி இல்ல சார், அப்படி பர்சனல் எடுக்காதீங்க. அதை மட்டும் இல்ல சார், அப்படி கிடையாது சார. என்னுடைய வெளிப்பாடு நான் திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்தவம் வந்து ஒரு மதமும் கிடையாது, மதம் பரப்ப இயேசு வரவும் கிடையாது. அன்பு மட்டும்தான் எங்களுடைய நோக்கம், அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது எல்லாருக்கும், நான் வந்து மதமா நான் அதை பார்க்கல, அதை நான் படித்து பழகி. இல்லை அப்படி இல்லை சார், அது எடுத்துங்க சார், அந்த 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 அதை படி இல்ல சார், இல்ல அதை படித்து வளர்றவங்க அதை போடுறப்ப நான் எதுவும் பேச போறது கிடையாது சார், அது உங்களுக்கே புரியும். சரி சார், சரி சார், சரி, இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு உங்களை அதை காயப்படுத்த நான் மன்னிப்பு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, பிரபு சலமன் போடலாமே, ஏன் ஏசன் போடுறீங்க? பிரபு சலமன் போடுங்க, டைரக்டர் இல்லீங்க. போடுற சார் பிலிம் பை பிரபு சலமன் தான், ஏசு கிடையாது. படம் சூப்பரா இருக்கு சார், இல்ல படம் சூப்பர், பிரபு சூப்பர் சார், அடங்கி போச்சு, அதுல முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க